வெல்கம் டு ரூபா சமையல். வணக்கம். இன்னைக்கு வெந்தய கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டம்ளர். இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன், நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு 20 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, சின்ன தேங்காய் ஒன்று முழுசாக திருகி வச்சிருக்கேன். இது வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சிடணும். இப்போ இந்த அது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 8 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் இந்த அரிசியை போடுவோம், அதோட இந்த வெந்தயத்தையும் அப்படியே சேர்த்துறணும். கசப்புன்னு நினைக்காதீங்க, ஊற வச்சு போட்டனால கசப்பெல்லாம் இருக்காது. இந்த பூண்டையும் அதோட சேர்த்துக்கணும். உப்பு எதுவும் போட வேண்டாம். இப்போ இந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இதை மூடிய போட்டு இப்போ வச்சாச்சு. இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை சிம்மில் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அது அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்துட்டேன். அதில் மொத பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் அரை கப்பு. மிச்சத்தை தண்ணி கலந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதில் கலந்து வச்சுருக்கேன் தண்ணியை. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கஞ்சி சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கீழே இறக்கி வச்சுக்குவோம். மாதிரி ஒரு கனமான கரண்டி வச்சு அழுத்தி அந்த பூண்டெல்லாம் அப்படியே நல்லா கரைஞ்சிரும். அடி பிடிக்காமல் வந்திருக்குது. ஒரு டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி ரெண்டாவது பாலை சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதுக்கு தேவையான அளவு, ரொம்ப உப்பு வேண்டாம், இதில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பாலை அப்படியே இதில் சேர்த்துடணும். வந்து இந்த திக்கான பால் சேர்த்தவுடனே கலரே நல்லா சூப்பராக இருக்கும். இதை இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக எல்லாமே இந்த மாதிரி இருந்தால் தான் குடிக்க நல்லாயிருக்கும். இதில் வெந்தயம், தேங்காய் பால், பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் சம்மர் டைமில் வாரம் ஒரு நாள் இதை சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புல ஹீட் குறையும், யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் வராது. இது வாரம் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பூண்டு, இந்த தேங்காய் பால் வயிற்று புண்ணு எல்லாம் ஆத்தும், அல்சருக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.